Hi friends, welcome to Village Secret channel. இன்னைக்கு நம்மளுடைய வில்லேஜ் சீக்ரெட் சேனல்ல ஆண்மை சக்தியை அதிகரிக்க ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்ய போறோம் அதாவது சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுப்படுத்தும் பொழுது ஆண்மை பலம் என்பதும் அதிகரிக்கும் அதற்கான ஒரு மருத்துவம் தான் இது வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இதற்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க இந்த தண்ணி சேர்த்திய பிறகு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை எடுத்திருக்கிறோம் அதாவது இந்த கொத்தமல்லி இலையை தண்டு இலை எல்லாமே கட் பண்ணிருக்கிறோம் இதை இந்த தண்ணியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடுங்க நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கிறோம் அரை டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்ல சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா நறுமணத்திற்காக குழம்புக்கு நம்ம பயன்படுத்துவோம் மேலும் இது பார்த்தீங்கன்னா அதிகமான மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கி உள்ளது இந்த கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியது மேலும் நம்மளுடைய இரத்தத்தை சுத்தம் செய்ய இந்த கொத்தமல்லி இலை ரொம்ப ரொம்ப கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடும்பொழுது சர்க்கரை என்பது குறையும் பொழுது நம்மளுடைய பலம் என்பது அதிகரிக்கும் இரவு நேரங்களில் நம்மளுடைய ஆண்மை பலம் என்பது கொஞ்சம் கூட குறையாமல் நல்ல ஒரு தாம்பத்தியம் அதாவது நல்ல ஒரு இன்பமான தாம்பத்தியத்தில் நிச்சயம் நீங்க ஈடுபடலாம் அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்மை பலத்தை அதிகரிக்கக்கூடியது ஆண் மலட்டுத்தன்மையை முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கொத்தமல்லி இலைக்கு உள்ளது இது ஆண்களுக்கு நன்மை செய்ய மட்டும் இல்லாம பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நன்மைகள் செய்கிறது இந்த கொத்தமல்லி இலையை போட்டு கொதிக்க வச்சு வெறு வயிற்றுல பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வெறு வயிற்றுல சாப்பிடும் பொழுது நம்மளுடைய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் கரையும் உடல் எடை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களும் கண்டிப்பா இதை சாப்பிடலாம் இப்ப பாருங்க கொதிச்சிருச்சு அதுக்கு பிறகு இதை எடுத்து வடிகட்டிக்காங்க வடிகட்டி தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்க சர்க்கரை வியாதி உள்ளவர்களா இருந்தா தேன் அவாய்ட் பண்ணிடுங்க சிறிதளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இந்த மாதிரி வெறு வயிற்றுல சாப்பிடுங்க தினந்தோறும் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஆண்மை பலம் என்பதும் அதிகரிக்கும் மேலும் நம்முடைய உடலில் பலவிதமான வியாதிகளை முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது கட்டாயம் ஆண்கள் பயன்படுத்துங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்